அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல தாளிச்ச இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு எந்த சைடு டிஷ்ஷுமே வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். தேவைப்பட்டா இட்லி பொடியோட சாப்பிடலாம். இந்த இட்லி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இந்த இட்லி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கடைசியா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாம சேர்த்திருக்க பருப்பெல்லாம் நிறம் மாறுற வரைக்கும் இதை வறுத்துடலாம். இதை வறுக்கும் போதே நல்ல மணமா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறமா இதை மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இந்த மாவு இட்லி ஊற்றுறதுக்கு தேவையான பதத்தில் இருக்குது. ஆற வச்சிருந்த தாளிப்பை மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இட்லி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவை ஊற்றி வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் கலந்து வச்சிருக்க மாவை இட்லி தட்டில் ஊற்றி இதில் வச்சிடலாம். ஒரு 10-12 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி நல்லா வெந்திருக்கு. இட்லி தட்டில் இருந்து இட்லியை எடுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்ல சுவையான தாளிச்ச இட்லி தயாராயிடுச்சு. இதை ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் உதயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.